So next one is question number 6, exercise 4.4 business math. If we give one thing, suppose question that we are talking about, the end method is telling us. So if it is resemblance, we know the equation is telling us. We know the type of thing. We know the dy by dx, then we know y for this. This is in terms of x. This is in terms of x. This is in terms of x. So if you look at this method, 3y is equal to q. dy by dx plus dy equal to q. So one way is the first term. The first term is the first term. You have y is here, you have x term, you have x term, you have dy by dx. So immediately you can write it. This is a linear equation. This is a linear equation in y. So immediately you can do this. Integrating factor. That's the p and q and f in 3 is 0. P is tan x. Then q equal to cos q f. This is the result. Integrating factor. First integral 3 x is equal. So integral 3 is what? Tan x. Tan x dx. Differentiation of tan x equal to secant square x. இது நாம் ஏற்கனவே தெரியும். tan x உடைய differentiation secant square x. அப்போ இதோட இன்டகிரேஷன் என்ன வரும்னா log of secant x. இது எதை கண்டிப்பா நீ தெரிஞ்சிருக்கணும். இது தெரியல அப்படின்னா அந்த தகவல் போடுங்க. அடுத்தது e power integral 3 dx. கண்டுபிடிக்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த லீயும் லாபும் டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ். இதுல என்னது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் சீக்கன் எக்ஸ். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் சொல்யூஷன் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம எழுதுறோம். இங்க என்ன ஆரம்பிக்கணும் ஒயின் ஆரம்பிக்கணும். லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒய் அப்படிங்கிறப்போ ஒயின் ஆரம்பிச்சு ஈ பவர் இன்டெகிரல் பிடிஎஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் இங்கே என்ன வரும் க்யூ தென் இ பவர் இன்டெகிரல். இதுக்கு வந்து ஐஎஃப்னு கூட எழுதினா நமக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். அடுத்த முறை எழுதுறப்போ அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஐஎஃப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு. ஸோ ஒய் இன்ட்டு ஐஎஃப் என்ன சீக்கண்டெக். ஸோ ஒய் இன்ட்டு சீக்கண்டெக் ஈக்குவல் டு இன்டெகிரல் க்யூக்கு வந்து காஸ் க்யூ பிளஸ் தென் டிஎஸ் ஸோ ஒய் சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு இது மிக்ஸ்பென்ட் காஸ் க்யூ பிளஸ் இ பவர் இல்லை இதை வந்து எழுதலாம் சார் ஐஎஃப் என்ன சீக்கன் டெக்ஸ் இல்லையா. ஸோ இந்த சீக்கன் டெக் டிஎஸ் தென் பிளஸ் சி ஸோ இந்த சீக்கன் டெக்ஸ் எப்படி எழுதலாம் ஒன் பை காஸ் எக்ஸ். So 1 by cos x dx plus c இதில் ஒரு பவர் கேன்சல் ஆகிடும். So that is equal to integral cos squared x dx plus c. And you know one formula cos squared x அப்படின்னா 1 plus cos 2x divided by 2. இதில் ஏற்கனவே நீ வந்து 11th லேயே படிச்சிருப்பேன் இன்டெகிரல் dx plus c இங்க ஆஃப் வெளியில் எடுக்குது. ஸோ இன்டெகிரல் 1 plus cos 2x dx dx plus c. integration of constant 1 க்கு என்ன வரும் x plus cos க்கு வந்து sin minus வராது. differentiation ஆ இருந்தால minus வரும் integration ல minus வராது by 2 எப்பவுமே இதை வந்து திரும்ப differentiate பண்ணி இந்த இடத்துல by 2 அப்படின்னு வரும் இங்க plus c. இந்த இடத்துல என்ன இருக்கு y secant x. so the answer for this y secant x question number 6 yeah y ka half into x sin 2 x plus so this answer is correct. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சம்பவம்.